ஒடுக்குகிறவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அவன் அதே ஆயுதத்தான் ஒடுக்கப்படுவரும் எடுக்கிறான். ஒரு கட்டத்தில் நெருப்பை நெருப்பால் தான் வெல்ல முடியும் என்று நெல்சன் மண்டேலா சொல்றாரு. இன்னைக்கு மணிப்பூர்ல வேணா ஒரு பிரபாகரன் பிறக்காம இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம், நிச்சயமாக மணிப்பூர்ல ஒரு பிரபாகரன் நிச்சயமா பிறப்பான், உன்னை எதிர்த்து நிற்பான். கேளுங்கப்பான், மணிப்பூர் நடந்தது 1970 காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்தது. இதே போலத்தால் நீங்கள் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், நிலத்தை அபகரிக்க துடித்தார்கள். வெறுத்து வெறுத்து பார்த்த ஒட்டுமொத்த தமிழினமும் காத்திருந்தது போல தலைவர் பிரபாகரன் உருவாகினார். தலைவர் பிரபாகரனை தீவிரவாதி என்றார்கள். இன்னைக்கு மணிப்பூர் கூடிய குக்கின மக்களை தீவிரவாதி என்கிறார்கள், பயங்கரவாதி என்கிறார்கள். அவர்கள் ஆயுதம் வைத்திருக்கார்கள், அவர்கள் வந்து கிறிஸ்தவ கைகூலிகள். சீனாவிலிருந்து ஆயுதம் வருது, சீனாவிலிருந்து ஆயுதம் வரைக்கும் நீ என்ன புடுங்கிட்டு இருந்தியா? இல்ல அதானிக்கு அல்ல அம்பானிக்கு அல்ல விழுந்து கிடந்தியா? உனக்கு என்ன வேலை? இந்தியாவில் தான் ராணுவம் இருக்குல்ல, 14 லட்சம் ராணுவ வீரர்கள், உலகத்தின் 2வது ராணுவம், முதல்ல மூத்த கப்பல் கப்பற்பட கடற்படை படையும் வச்சிருக்கல. சீனாவிலிருந்து போய் ஆயுதம் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, அருணாச்சல பிரதேசத்தில் உட்காந்துக்கிட்டு டிராகன் சிக்கன் வித்துக்கிட்டு இருக்கான் சீனாக்காரன். அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. அருணா தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருக்கான் சீனாக்காரன். அதை தடுப்பதற்கு உனக்கு வக்கு இல்ல. ஆனால் பழங்குடியின மக்களுடைய இந்த வன்முறையை கண்டிப்பதற்கு 90 நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கு. அதுவும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள் கண்டித்த பிறகு, நீங்கள் தடுக்கிறீர்களா இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கட்டும் என்று ஒரு நீதிபதி அவர் பதவியிலிருந்து இறங்கி வந்து மனிதநேயத்தோடு பேசிய பிறகு பாரத பிரதமர் ஐயா மோடி பேசுறாரு. அதன் பிறகு ஒவ்வொரு முதலமைச்சரும் கண்டன அறிக்கை. இந்த 2வது காணொளி மட்டும் வெளியே வரவில்லை என்றால், அந்த பெண்கள் நிர்வாணமான அந்த புகைப்படம் வெளியே வரவில்லை என்றால், இந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைச்சிருப்பான். எப்படி தமிழ்நாட்டில் ஈழப் பிரச்சனை தெரியாம நம்முடைய கடற்கரையில் உறங்கி கொண்டிருக்கிற ஐயா கருணாநிதி பார்த்துக் கொண்டாரோ, பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டாரோ, முத்துக்குமார் மரணத்தை காதல் தோல்வி என்றாரோ, எப்படி ஈழத்துக்காக பேசிய எங்கள் அண்ணன் சீமானை சிறைப்படுத்தி உள்ளே போட்டு அந்த போராட்டத்தை நசுக்கி ஒழிக்கிறாரோ தமிழ் துரோகி கருணாநிதி, அதே போல மோடியும் அந்த வேலையைத்தான் செஞ்சிருப்பாரு, செஞ்சாரு. அதனாலதான் எங்களுக்கு வலிக்குது. இணையதளம் வளர்ந்து விட்டது. யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்று, இன்ஸ்டாகிராம் என்று இணையதளம் வளர்ந்து விட்டது. இந்த காலகட்டத்திலேயே மணிப்பூர் நடப்பதை தெரியவிடாமல் தடுக்கிறார். நான் 3 காணொளிகள் வெளியிட்டேன் யூடியூப்ல, சாட்டையில. 3 காணொளிகளும் இந்தியாவுடைய அரசாங்கத்தால் முடக்கப்படுது. மணிப்பூர் சம்பந்தமா பேச முடியாது. மணிப்பூர் சம்பந்தம் ட்வீட் போட்டா உடனே எடுக்கிறான். ஃபேஸ்புக்ல வீடியோ பதிவிட்டா இது வந்து வயலேஷன் கண்டென்ட், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லி உடனடியாக தூக்குறான். ஒரு கருத்தை பேசக்கூட உரிமை இல்லை என்றால் எதற்கு Article 19? எதற்காக கருத்து சுதந்திரம்? என்ன பேச்சு சுதந்திரம்? என்ன எழுத்து சுதந்திரம்? மத்திய அரசும் அதான் செய்யுது, மாநில அரசும் அதான் செய்யுது, இல்லை இவங்க கருத்து சுதந்திரம்? நாங்கள் கருத்து சுதந்திரம் காக்க வந்த காவலர்கள். அப்புறம் என்னதுக்கு எதுக்கு ஏன் மேலே ஏழு விளக்கு போட்ட சின்ன பைய? என்ன சின்ன பைய, எதுக்கு பயப்படுற? சீமான் தம்பி என்பதால பயப்படுற. உன் மீது பயம் என்ன? ஏங்க, நான் சின்ன பைய, ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், ஒரு மெடிக்கல் ரப்பா இருந்தவன். என்னை உள்ளத்துக்கு போறதுக்கு திமுக கடந்த திங்கக்கிழமை இந்தியாவிலே பெரிய நீதிபதியா இருக்கக்கூடிய முகில் ரத்தோகியை கூட்டு போய் ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாதாரு என்றால் சீமானுடைய அரசியலுடைய சத்தியத்தை சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பயப்படுறான், ஏன் ஏறிக்கொண்டிருக்கிறான், மேல ஏறிக்கொண்டிருக்கிறான். உளமாற உள்ளார்ந்து இந்த பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எவனுக்காவது தகுதி இருக்கிறதா? காங்கிரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எவனுக்கு தகுதி இருக்கிறது? யாருக்கு அநீதி நடந்தாலும் தடுக்கணும்.